அடிக்கிற வெயிலுக்கு தினமும் ஒரு இளநீர் சாப்பிட்டால்தான் சூடு தணியும் என்று நாம் நினைக்கக்கூடும். அதையேதான் இவரும் நினைத்தார் என்னவோ. இளநீர் லாரியையே கடத்தி வெயிலுக்கு குழுகுழு என்று இருக்க எண்ணியவர் இப்போது சிறையின் நிழலில் இருக்கிறார். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கோயம்பேடு அருகே இளநீர் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. முழுவதும் இளநீர் ஏற்றப்பட்டிருந்த அந்த லாரியை பார்த்த மர்ம நபர் ஒருவருக்கு எக்கச்சக்க சக்கமாய் தாகம் எடுத்திருக்கும் போல இருக்கிறது. ஒரு இளநீர் குடிக்கலாம் என்று யோசித்திருக்கிறார். ஆனால் கடைக்கு போய் இளநீர் கேட்டால் காசு கேட்பாங்களே என்று கருதியவர் திருட முடிவெடுத்திருக்கிறார். அந்த ஆசாமி லாரியிலிருந்து இளநீரை திருடியிருந்தால் பரவாயில்லை, இளநீர் லாரியையே திருடிக்கொண்டு கூலாக ஓட்டி சென்றிருக்கிறார். லாரியை யாரோ எடுத்து செல்வதை பார்த்த ஓட்டுநர் தான் குடித்துக் கொண்டிருந்த டீயை கீழே போட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து சேசிங்கும் செய்திருக்கிறார். ஆனால் சிறுத்தை சிக்காதுல என்று பாய்ந்து இளநீர் லாரி திருடன் டிமிக்கு கொடுக்க அதே வேகத்தில் காவல் நிலையத்திற்கு வண்டியை விட்டுள்ளார் லாரி உரிமையாளர். விஷயம் கேள்விப்பட்டு வேகம் எடுத்த போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கொரட்டூர் அருகே காவலர்கள் சோதனையில் லாரி சிக்கியிருக்கிறது. டிரைவரை இறக்கி போலீசார் கேள்வி கேட்க முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார் அந்த ஆசாமி. அதில் சந்தேகமடைந்து அவரை அலேக்காக தூக்கிய போலீசார் விசாரித்ததில் இந்த லாரி தான் அந்த லாரி என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே மர்ம நபரை கப்பன்று பிடித்து விசாரணை செய்த போலீசாருக்கு அவர் நாமக்கல்லைச் சேர்ந்த அருள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து லாரியை ஓட்டுநரிடம் ஒப்படைத்த போலீசார் அருளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெயிலுக்கு இதமாக இளநீர் சாப்பிடலாம் என நினைத்த அருள் சிறையில் நிழல் என்ன சாப்பிடுகிறாரோ